வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ். என்னங்க நம்ம எழுதி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்ஏ கவுன்சிலிங் ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான விஷயம் சாய்ஸ் இல்லைங்க, என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து இப்போ லோகோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் வீடியோ புதுசாக வந்திருக்கு, கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருமே, ஏன்னா வந்து அப்போ தான் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும், இன்னும் வந்து நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு போகணுன்றதுக்காக தான் இந்த ஒரு புதிய சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிட்டே வரும். இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைனாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், கீழே வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும். ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸும் நம்ம சேனலில் இருக்கும், அதையும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மிஸ்டேக்ஸ் ஓவர்கம் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். இப்போ உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதுக்கப்புறம் நிறைய தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எல்லா அப்டேட்டும் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம சேனலில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சாய்ஸ் இல்லைங்களா, எப்படி கரெக்டாக பண்ணணும் தப்பாக பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கரெக்டாக இருப்பீங்க. ஆனாலுமே சில தப்பை வந்து அங்கே போய் மிஸ்டேக் பண்ணுவீங்க, அது என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவீங்கிறத நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் வீடியோவில். இருந்தாலுமே இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் மறக்காமல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த லிங்க் இருக்கும், லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஈஸியாக காண்டாக்ட்டுக்கு வந்துடும், ரீடைரெக்ட் ஆகிட்டு. அதில் நீங்கள் ஜஸ்ட் ஹைன் சென்ட் பண்ணிவிட்டு உங்களோட கட் ஆஃப் சென்ட் பண்ணிங்கன்னா சாய்ஸ் நீங்கள் என்னென்ன போடலாம் எப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும்ன்றத தெளிவாக நாங்கள் சொல்லுவோம். இருந்தாலும் நான் வீடியோவில் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலேஜஸ் முக்கியமாக இல்லை அப்படி இல்லாமல் டிபார்ட்மெண்ட் நம்ம பார்க்கணுமான்றத நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் காலேஜை பொறுத்த வரைக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜான காலேஜில் ஜாயின் பண்ணணும், நல்ல டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணிங்க, ஸ்கோப் உள்ள டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு கெரியர் செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஸ்கோப் உள்ள டிபார்ட்மெண்ட் எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ட்ரிபிள் இசிக்குலாம் என்ன ஸ்கோப் இருக்குன்றதான் ஒரு கேள்வியாக இருக்குது எல்லாருமே. அதுக்கு நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தரேன். ஏன்னா இப்போதைக்கு சிஎஸ்சி, ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இதுதான் வந்து ஃபியூச்சரை வந்து இருக்க போகுது, எல்லாருமே இது தான் வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க. அது மீதி இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் இதில் என்ன ஸ்கோப் இருக்குன்றத கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, அதுக்காகவே இந்த ஒரு முக்கியமான வீடியோனே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் இசிஇலாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரியும், 2030 வந்து மேபி கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட்டாக இந்த பெட்ரோல் டீசல் இல்லாமல் கம்ப்ளீட்டாக எல்லா வெஹிக்கிள்ஸுமே இந்த கார் பைக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இ வெஹிக்கிள்ஸாக வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது, 99% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெட்ரோல் டீசல் ரேட்ஸ்லாம் ஓவர் ஆகிட்டு இருக்குது. இப்பயும் வந்து நிறைய இ வெஹிக்கிள்ஸ் கார்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இ வெஹிக்கிள்ஸ் வந்தால் வந்து உங்களுக்கு இப்போ இந்த பெட்ரோல் பங்க் இது எல்லாமே இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் கண்டிப்பாக வரணும். இப்போ சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு வண்டிக்கு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஹாஃப் அன் அவராவது ஒரு வண்டிக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மினிமம் 1 கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டருக்கு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் ஸ்டேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும், பைக்குக்கும் காருக்குமே. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஷன்ஸ் வந்து வர மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையுமே. அப்படி வந்தால் இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் நிறைய இருக்கும். அப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் ஜாயின் பண்ணக்கூடிய கோர்ஸ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இசி மெக்கானிக்கல் இந்த மாதிரி அப்போ டிமாண்ட் அதிகமாகிடும். அதை நீங்கள் இப்பயே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி இப்பயும் வந்து சில பேர் இதை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட ஆல்ரெடி சில பேரண்ட்ஸுமே சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது, இதனாலேயே அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் இசிஇ வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக வந்து ஒரு சஜஷனாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படியும் இல்லை இது கரெக்டாக வரலைன்னா நீங்கள் வந்து உங்களோட முடிவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், ஏன்னா வந்து இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ட்ரிபிள் இசிஇ எடுக்கிறதுக்கு நீங்கள் தயங்கவே தேவையில்லை. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த காலேஜஸ்லாம் நல்லா இருக்கும்ன்றதையும் நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லவும், மறக்காமல் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறைய தப்பு பண்ணுவீங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜஸ் போடும்போது எத்தனை காலேஜஸ் போடலாம்ன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. எவ்வளோ காலேஜஸ் சொன்னாலுமே சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் போடலாம், லிமிட்ன்றதே கிடையாது. எப்படி ஆர்டர் வைஸ் போடணும், டாப் டு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்ல காலேஜ்லேருந்தே போட்டுட்டு வரணும். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரவுண்ட் 2 ஒரு 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இப்போ ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 49,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க ஆக்சுவலாக இந்த ரவுண்டில். இப்படி இருக்கும்போது நீங்கள் சாய்ஸ் இல்லைங்களே சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே நீங்கள் ரவுண்ட் 4 உங்களை தள்ளிடுவாங்க, ரவுண்ட் 4 நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து வீடியோ வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். நீங்களும் அதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நான் சொல்ல வரேன், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிஜிட்டல் ஆர்ட், இமேஜினரி ஆர்ட், மொசைக் ஆர்ட், இப்போ இந்த கிளாஸ், மொபைல் கேசஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து இது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள்
கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான் வரும். மற்றபடி உங்களுக்கு என்ன டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே வந்து நம்ம காண்டாக்டில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து போகணும், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கொடுக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.